வெல்கம் டு கிரேஜுவேஷன் பயணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு சிறுதானியத்துல சிம்பிளா ஒரு தயிர் சாதம் தான் செய்ய போறேன், அதுவும் பார்க்கலாம். இந்த சிறுதானியத்தை வச்சு நம்ம நிறைய ரெசிபி வந்து செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அது கூடவே பிரெட் ஆம்லேட் தான் போட போறேன். பிரெட் ஆம்லேட்டுக்கு நான் ப்ரௌன் பிரெட் எடுத்துக்க போறேன். நீங்க அந்த மைதா பிரெட் எடுத்துக்கிறதுக்கு இந்த ப்ரௌன் பிரெட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுல மல்டி கிரெயின் பிரெட் எல்லாம் கிடைக்குது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணாங்க, எனக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 6 மந்த் ஆகுது, இப்போ நான் 85 kg இருக்கேன், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணும், எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸ்டார்டிங்ல இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, உணவு வகைகள் அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் குழந்தைக்கும் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரைஸ் மட்டும் குறைச்சிக்கோங்க, மற்றபடி காய்கறி நிறைய எடுத்துக்கோங்க. நட்ஸு, பாதாம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இது எல்லாமே நீங்கள் 30 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அது கூடவே கருப்பு உலர்ந்த திராட்சை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அளவு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அது இன்க்ரீஸ் பண்ணிவிடும். இது கூடவே நீங்கள் நான்வெஜ்லாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் பன்னீர் எடுத்துக்கலாம், முட்டை எடுத்துக்கலாம். நான்வெஜ்லாம் எடுத்துக்கும் போது உங்களுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறதுல எந்த ஒரு தவையும் உங்களுக்கு வராது. பால் வந்து கம்மியாக வருமா அப்படின்ட்டு அப்படிலாம் இருக்காது. ப்ரோட்டீன் நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு பால் நல்லாவே ஊறும். இது கூடவே நீங்கள் ஆலிவ் விதை, உங்களுக்கு வந்து மல்லிகை கடையில கிடைக்கும், அதை வாங்கிட்டு வந்து லைட்டா ஒரு சூடு பண்ணிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில. அதை கூட நீங்க தண்ணியில மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்லை நீங்க குடிக்கக்கூடிய ஃப்ரூட் சாலட்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இன்னொன்று நம்ம ரைஸ்ல கூட நம்ம அப்படியே மேலே தூவி சாப்பிடலாம், அதில் ஒரு டேஸ்ட்டுமே இருக்காது. அதனால நீங்க அதை எப்படி வேணாலும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும் போதே உங்களுக்கு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நல்லாவே சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். ரைஸை மட்டும் நீங்க குறைச்சிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் நான் 100 கிராம் ரைஸ் எடுத்துப்பேன். ரைஸ் குறைச்சி சாப்பிட்றதுனால குழந்தைக்கு ஃபீட் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ப்ரோட்டீன் தான் முக்கியம். ப்ரோட்டீன் நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு நல்லாவே குழந்தைக்கு பால்லாம் கிடைக்கும். இது கூடவே ஒரு 1/2 hour வாக்கிங் போங்க. இல்லை வாக்கிங் போக முடியல அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு சூப்பராக இந்த தொப்பெல்லாம் நல்லா குறையும். ஏன்னா நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறது என்னன்னா குழந்தை பிறந்துருச்சு அப்படியே நம்ம பெட் ரெஸ்ட்லேயே இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய உடல் எடை நமக்கு வந்து அதிகமாகுது. அப்படிலாம் கிடையாது. ஒரு 15 நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டில் எல்லா வேலையுமே நம்ம செய்யலாம். நீங்கள் பாத்திரம் வாஷ் பண்ணுறது, துணி வாஷ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் செய்யலாம். இதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நீங்க செய்யுங்க. நல்லா மாடிக்கு ஏறி போய் துணியை காய வச்சுட்டு வாங்க. வீடுலாம் நல்லா கூட்டுங்க. நல்லா கீழே குனிஞ்சு நம்ம நல்லா வீடு கூட்டிட்டு மாப்பெல்லாம் போடும்போதே அதுவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸா இருக்கும். இது கூட உங்களுக்கு ஒரு 1/2 hour வாக்கிங் போக முடியும் அப்படின்னா நீங்கள் போகலாம். குழந்தைய யாராவது பார்த்துக்குறாங்க, குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் வீட்டு மாடியிலே நடக்கலாம், வெளியில் போய் கூட நடக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து நீங்கள் நார்மல் டெலிவரி அப்படின்னா வயிறில் வந்து நல்லா ஒரு துணி வந்து இறுக்கி கட்டணும். அது இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஷால், காட்டன் ஷால் எடுத்து நல்லா டைட்டாக வயிறு வந்து இறுக்கி கட்டும்போது உங்களுக்கு தொப்பை குறையும். இன்னொன்று இல்லைன்னா அதுக்கு பெல்ட்லாம் நிறையா கிடைக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பெல்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து நீங்கள் சும்மா நம்ம உக்காண்டிருப்போம் இல்லையா, அப்போலாம் அப்படியே வயிறு அப்படி தொல தொலன்னு முட்டுறாமல் நல்லா அப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. நல்லா இப்படி இழுத்து பிடிச்சவங்க சும்மா உக்காந்துருக்கும்போது அப்படியே உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10-15 என்ற வரைக்கும் அப்படியே இருங்க. அப்புறமா அப்படி அப்படி மூச்சா பொறுமையாக விட்டுருங்க. மறுபடியும் இப்படி இழுத்து பிடிச்சிக்கோங்க. மறுபடியும் இப்படி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போதே தொப்பை வந்து சூப்பராக குறையும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். அதுலேயே உங்களால் நல்லா உடல் எடை குறைக்க முடியும். உங்கள் குழந்தை பர்த்டேக்குள்ளே நல்லா சூப்பராக நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணி அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது எப்படின்னா இவ்வளோ குட் ஆகிட்டா அப்படின்னு கேட்குறவங்களாம் அவங்க வந்து இப்போ என்னப்பா இப்படி சூப்பராக வந்து வெயிட் குறைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. உங்களுடைய மைண்டு தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணிடுங்க. பால் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் சுகர், நாட்டு சர்க்கரை இது எதுவுமே சேர்க்காம நீங்க எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும். எந்த டயட்டா இருந்தாலும் சரி, ஒரு 3 நாளைக்கு மேல, 1 வாரத்துக்கு மேல நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கவே கிடைக்காது. கரெக்டாக 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நல்ல 7 kg வரைக்கும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அதனால் 1 மந்த் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு 1 வீக்கில் ஏதோ ஃபங்க்ஷன் வந்துச்சு, நான் போய் அட்டன் பண்ண போயிட்டேன் அப்படின்னாலும்
பரவாயில்ல, போயிட்டு வந்து மறுநாள்ல இருந்து அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு 10 நாளைக்கு நீங்க பிரேக் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க ஒரு வாரம் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதுல வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடைக்காம போயிடும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, உங்களால முடியும் அப்படின்ட்டு நம்புங்க, அப்பதான் உங்களால கண்டிப்பா முடியும். காலை எப்பயுமே மிதமான சூடில் தண்ணி எடுத்துப்பேன், ஒரு நாள் டீடாக்ஸ் வாட்டர் எடுத்துப்பேன், இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் 5000 ஸ்டெப்ஸ் இன்னைக்கு நடந்துட்டு வந்துட்டேன் காலையில். இப்போ ஒரு பிரெட் ஆம்லேட் செய்யறதுக்காக 2 முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி தோசை தவாவில் சேர்த்துட்டேன். இது மேலே கொஞ்சம் மிளகு சீரகம் பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், அந்த பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது மேலே ஒரே ஒரு ப்ரௌன் பிரெட்டு இதை வச்சுக்கிறேன். இல்லை மல்டிகிரெயின் பிரெட் இந்த மாதிரி நிறையவே கிடைக்குது, அதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக பூண்டு ஊறுக்காய் தான் இது மேலே நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிறேன். இது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா தக்காளி சட்னி, வெங்காய சட்னி அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ அப்படியே ஆம்லேட்டை நான் அப்படியே மடக்கி விட்டுக்கிறேன். சிம்பிளான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். நீங்கள் ஊறுக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாமா வெயிட் லாஸில் அப்படின்னா, கொஞ்சமான அளவுக்கு எப்பயாவது எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி எனக்கு நான் எப்படி ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் நான் போகிறேன், அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் வருவேன் கண்டிப்பாக. அதனால் சரின்ட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் பூண்டு ஊறுக்காவும் இது மேலே நான் தடவிக்கிட்டேன். அதாவது உப்பு அதிகமாக இருக்கும் ஊறுக்காயில் அப்படின்றதுக்காக தான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சமான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ சூப்பரான பிரெட் ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாழை மரத்தில் வந்து கொலை விட்டுருக்கு, வாழைப்பூ பறித்து அது இன்னொரு நாளைக்கு செய்கிறேன், அப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து பலாக்கொட்டை தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். பலாக்கொட்டையை கட் பண்ணி அந்த தோல் எல்லாமே நானே என் பொண்ணும் சேர்ந்து எடுத்துட்டோம். இதுக்கே ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா கழுவிட்டு நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நான் புட்டு மாதிரி தான் செய்ய போகிறேன் இதை. பலாக்கொட்டை வந்து நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னா வயசானவங்க, சின்ன பசங்க இவங்களுக்கெல்லாம் சாப்பிடவே முடியாது. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது இந்த பலாக்கொட்டையில். வெயிட் லாஸ்க்கும் இது நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ அதாவது நம்ம அந்த பலாக்கொட்டை சீசனில் தானே எடுத்துப்போம், அடிக்கடிலாம் எடுத்துக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு தடவை, ஒரு மாதத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து மசில் வந்து நல்லா கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு மசில் கெயின் ஆகிறதுக்கு இந்த பலாக்கொட்டை அளவாக ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இந்த பலாக்கொட்டை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பலாக்கொட்டை சாப்பிட முடியல அப்படின்ட்டு வயசானவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு எடுத்திருக்கேன், ஏன்னா நமக்கு அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் அதுக்காக தான். இப்போ இரும்பு வானலில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இந்த பலாக்கொட்டை ரெசிபியை நீங்கள் இரும்பு வானலில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா சுருண்டு வரும் நமக்கு, நம்ம சாதா வானலில் செய்கிறத விட. இப்போ இது கூடவே மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்தே அவிச்சிட்டோம் அப்படின்றதுனால உப்பு சேர்க்க தேவையில்ல. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான், சாம்பார் பொடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொடி தான் நான் சேர்த்துக்கிறேன். 1/3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா பலாக்கொட்டையில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் லைட்டாக, அதனால் கொஞ்சம் நல்லா காரமாக சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த பலாக்கொட்டை ரெசிபிக்கு எண்ணெய் நிறையா இழுக்கும், நான் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். இன்னும் நீங்கள் சின்ன பசங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நிறையா எண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இன்னொன்று, நம்ம இரும்பு தவால செய்யும்போது அதிகமான எண்ணெய் இழுக்காது, நல்லா நமக்கு சுருண்டு வரும். அதான் இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்திருக்கும் அப்படின்றதுனால எல்லாருமே ஈஸியாக சாப்பிடுவாங்க. பாருங்க, இப்போ இந்த வானலில் ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இதுக்கு நான் குதிரவாளி அரிசியில் தயிர் சாதம் தான் செய்ய போகிறேன். ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கிளாஸால் 1 கிளாஸ் அளவுக்கு குதிரவாளி அரிசி எடுத்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு இதில் நல்லா 1-3 தடவை தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸால் 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா குழைவாக வேணும் தயிர் சாதத்துக்கு, அதனால தான்
தயிர் சாதம், பொங்கல், அதுக்கப்புறம் கஞ்சிலாம் செய்வோம் இல்லைங்களா காலையில் குடிக்கிறதுக்கு. அதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி குதிரைவாளி அரிசி, அதுக்கப்புறம் வரகு, திணை அந்த மாதிரி அரிசி செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், தண்ணியும் இன்னும் ஒரு அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தழை இது எல்லாமே இது கூட சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் தாளிப்புலாம் எதுவுமே சேர்க்கல, ஏன்னா தயிர் சாதம் தானே, அதிலே நமக்கு வந்து ஃபேட்டும் இருக்கும் அப்படின்றதுனால நான் தாளிப்பு சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம் பருப்பு இதெல்லாம் தாளித்து போட்டுக்கலாம். நான் இதுக்கு வேற தனியாக எதுக்கு எண்ணெய் சேர்க்கணும் அப்படின்றதுனால சேர்க்கலாம், ஏன்னா பலாக்கொட்டை ஃப்ரைக்கே கொஞ்சம் அதிகமான எண்ணெய் தான் இன்றைக்கி சேர்த்துட்டேன் அப்படின்றதுனால அப்படியே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி சேர்க்கும் போதும் நமக்கு நல்லா தான் இருக்கும். அப்படியே அதிலே பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே சேர்க்கும் போது இப்போ நான் இந்த அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். அது கூட பலாக்கொட்டை பொரியல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சமையல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையும் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம், அங்கேயும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தான் வருவேன். இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. சீசனில் எது கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க, அதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லது. அதுக்கப்புறமா கிளம்பி ஃபங்க்ஷன் போயிட்டோம். ஃபங்க்ஷன்லேயும் இன்றைக்கி நல்லா சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் வரும்போது பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுக்கு போயிட்டு கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கினேன் அப்படின்ட்டு போயிருந்தேன். ஏன்னா நிறைய ஃபங்க்ஷன் இந்த தடவை, தர்பூசணி, அதுக்கப்புறம் பப்பாளி பழம், அப்புறம் கிட்னி பழம் எல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சுடிதார் டாப் போட்டு வச்சுருந்தாங்க 99 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, சரி போய் அதில் பார்த்தேன். அதாவது ரொம்ப சின்ன சைஸ் தான் இருந்தது, எம் சைஸ் அந்த மாதிரி தான் இருந்தது நிறையா. அதுக்கப்புறம் ஒன்று தான் எனக்கு என் சைஸுக்கு வந்து செட் ஆச்சு, சரி அதை மட்டும் எடுத்துக்கிட்டு. ஒரு ஃபங்க்ஷனில் லட்டு, அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸ் அதிரசம், ஒரு பெரிய சைஸ் கைமுறுக்கு இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கைமுறுக்கு எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதாவது நம்ம என்னைக்காவது ஒரு நாள் சீட் பண்ணுறோம், இப்போ எனக்கு கொஞ்சமான வெயிட்டு தான் நான் குறைக்கணும் அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இதுவே நான் ஓவர் வெயிட்டாக இருந்தப்போ ஒரு 20 கிலோ குறைக்கிற வரைக்குமே நான் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சாப்பிடவே மாட்டேன், வீட்டிலே டயட் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் ஃபங்க்ஷனுக்கு போவேன், இல்லைனா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டுப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். உங்களுக்கும் ஒரு 30 கிலோக்கு மேலே வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னும்போது அடிக்கடி இந்த மாதிரி சீட் பண்ணாமல் ஒரு 10 கிலோ குறையிற வரைக்கும் நான் எந்த சீட்டும் பண்ண மாட்டேன், எந்த ஃபங்க்ஷன் போனாலும் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக உடல் எடை குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.